வணக்கம். பரபரப்பு மீடியாவின் செய்திகளுக்காக நான் உங்கள் ஷர்மி. பாகிஸ்தானின் வெளியுறவு அமைச்சர் ஷா மஹ்மூத் குரேஷி இலங்கை பயணத்தை மேற்கொண்டு இலங்கை வெளியுறவு அமைச்சர் தினேஷ் குணவாட்னாவை சந்தித்து காஷ்மீர் விவகாரம் தொடர்பாக பாகிஸ்தானின் நிலைப்பாடு பற்றிய விளக்கம் அளித்தார். அங்கு மனித உரிமை மீறல்கள் அதிகம் நடைபெற்றன என்று குறிப்பிட்டார் அவர். இலங்கைக்கு 2 நாள் பயணத்தை மேற்கொண்டுள்ள பாகிஸ்தான் வெளியுறவு அமைச்சர் இலங்கை ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்ச, பிரதமர் மகிந்த ராஜபக்ச ஆகியோரையும் சந்தித்தார். அப்போது இலங்கை ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்சவை பாகிஸ்தானுக்கு வருமாறு பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான்கான் அழைப்பு விடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. அயல் நாடான இந்தியாவுக்கு இலங்கை ஜனாதிபதி பயணம் செய்து இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்ததை அடுத்த வெளிநாட்டு பயணமாக பாகிஸ்தானுக்கு செல்வார் என்ற எதிர்பார்ப்பு பாகிஸ்தான் அரசுக்கு இருப்பதாக பாகிஸ்தான் வெளியுறவு அமைச்சர் தெரிவித்தார். பாகிஸ்தான் வெளியுறவு அமைச்சின் செய்தி தொடர்பாளர் முகமது பைசல் செய்தியாளர்களிடம் பேசிய போது, பாகிஸ்தான் இலங்கை வெளியுறவு அமைச்சர்கள் பேசிய போது இரு நாடுகளுக்கும் இடையே வர்த்தக தொடர்புகள் ஏற்பட வேண்டும் என்று கூறியதாகவும், வெளிநாடுகளின் உறவு விஷயத்தில் இலங்கை நடுநிலைமையை பேண வேண்டும் என பாகிஸ்தான் அரசு விரும்புகிறது என்று பாகிஸ்தான் வெளியுறவுத்துறை அமைச்சர் தெரிவித்ததாக கூறினார். மொத்தத்தில் இலங்கை இந்தியாவின் பக்கமாக சாய்வதை பாகிஸ்தான் விரும்பவில்லை. இலங்கை ஜனாதிபதியின் இந்திய பயணத்தை அடுத்து இலங்கை இந்தியாவின் பக்கமாக சாய்வதற்கு வாய்ப்பு அதிகமாக இருப்பதாக கட்டாரில் இருந்து வெளியாகும் அல்ஜசீரா தொலைக்காட்சி தெரிவித்திருந்தது. இப்படியான போக்கு பாகிஸ்தானுக்கு சாதகமான அல்ல. இதை அடுத்தே இலங்கை ஜனாதிபதிக்கு பாகிஸ்தான் அழைப்பு விடுத்திருக்கிறது என ஊகிக்கலாம்.